சீக்கிரமா அவர் மரணத்தை அடைவார் என்றெல்லாம் மருத்துவர்கள் அதை குடிப்பதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை சொல்லி காட்டுகிறார்கள். ஆனாலும் அதை குடிக்கக்கூடிய பழக்கம் 40 வயதை விட வாலிபர்கள் தான் இன்று அதிகமாக குடிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். கல்யாண நிகழ்ச்சி வந்தா மது. உள்ளு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹராம். வகலீலுஹு வகஸீருஹு, அது குறைந்த அளவில் போதை தந்தாலும் சரி, அதிகம் அளவில் போதை தந்தாலும் சரி, அனைத்துமே ஹராம் என்று நபிகளார் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை புறக்கணித்து தற்பொழுது வாழக்கூடிய இளைஞர்கள் மதுவிலே முழு இருக்கிறார்கள். இதே நிலைமையில நீடித்தால் அந்த இளமை பருவத்திலே அவன் சரி செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய இலக்கு பிற காலத்தில் மிகவும் மோசமான நிலைக்கு சொல்லும். அல்ல, நாளை மறுமை நாளின் சொருகம்தான் நம்முடைய இலக்கு என்று நினைத்து பயணித்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சஹாபாக்கள் மறுமையை நோக்கி இலக்காக வைத்து பயணத்தின் காரணமாக தான் இன்றைய சூழ்நிலையிலே அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்த முன்னோடியாக நபி இப்ராஹிம் அவர்களை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் மறுமையை நோக்கி இலக்காக வைத்த காரணத்தினால்தான் அவர்கள் தியாகம் செய்தார்கள். அதுபோல ஒவ்வொரு இளைஞர்களும் என்னுடைய இலக்கு என்பது இந்த உலகம் அல்ல, இளமை பருவத்தை நான் மீனான விஷயத்தில் கழிக்க மாட்டேன், நன்மையான விஷயத்தில் கழிப்பேன் என்ற ஒரு இலக்கோடு பயணிக்க வேண்டும்.